ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகி, நிகேதனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா, நாம் இப்போ என்ன பார்த்துட்ருக்குறோம், நோய் தீர்க்கும் திருத்தலங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து கண்ணுக்கு எந்த சாமி கும்பிட்ணும், காலுக்கு எந்த சாமி கும்பிட்ணும், அப்புறமேட்டு வயிறு பிரச்சனையாக இருந்தால் அதுக்கு எந்த சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இப்போ வந்து நம்ம உடம்பு ஃபுல்லுமே எத்தனை வியாதி இருந்தாலும் சரி, அத்தனை வியாதியுமே நம்ம ஒரு கோவிலுக்கு போனோம்னாக்கா எல்லா வியாதியுமே பறந்து போயிடுமா. இந்த கோவில் வந்து சீர்காழியில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவில். ஏற்கனவே நிறையா தடவை நம்ம பார்த்துருக்கோம்ல, பேரே எப்படி இருக்குது, வைத்தீஸ்வரன் டாக்டரு. அந்த இருக்கிற சிவபெருமான் வந்து டாக்டரு. நம்மளுடைய அம்மா என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற தையல் நாயகி அம்மன் வந்து நம்மளுக்கு வந்து மருந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து சிவபெருமான் நம்மளுக்கு கொடுப்பாரு. கொடுத்தாக்கா அந்த மருந்தை வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா வியாதியுமே சரியாக போயிடுமா. இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா, சித்தாமிர்தம் குளம் அப்படின்னு சொல்லி ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துலேயும் நம்ம குளித்தோம்னாக்கா நம்மளுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் ஓடி போயிடுமா. இந்த கோவிலில் எல்லாமே விசேஷம், அதாவது மருந்து உரண்டை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதான் சொன்னால பார்வதி தேவி தயார் பண்ணி சிவபெருமான்கிட்ட கொடுப்பாங்க. சிவபெருமான் நம்மளுக்கு அதை கொடுப்பாரு. அதை நம்ம சாப்பிட்டதுமே அந்த நோயெல்லாம் தீந்துடும் சொன்னால அந்த உரண்டை வந்து, மருந்து உரண்டை வந்து அந்த கோவிலில் விற்பாங்க. இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா, இங்கே வந்து முத்துக்குமார சுவாமி இருக்கார். அது மட்டும் இல்லாத செவ்வாய் கிரகத்துக்கும் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் உடம்பில் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, வைத்தீஸ்வரனையும் தையல் நாயகி அம்மனையும் வேண்டிக்கிட்டோம்னாக்கா எல்லா நோயும் படப்படன்னு ஓடியே போயிடும். நாளைக்கு இன்னொரு கதை பார்க்கலாம். பாய், ராதே கிருஷ்ணா.